ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூணு விதமான சட்னி எப்படி செய்கிறதுன்ற பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார சட்னி. ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் போட்டு நாலு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகுது. இதோட மூணு வெங்காயம் சிறுசாக கட் பண்ணது அதில் ஆட் பண்ணுறோம். இதுவும் எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு பாருங்கள். இப்போது இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம். இதில் அதோட ரெண்டு தக்காளி வந்து சிறுசாக கட் பண்ணது அதையும் அதில் ஆட் பண்ணுறோம். எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்ருக்கு. இது எல்லாம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இதெல்லாம் எல்லாம் நல்லா வதங்க அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி அதையும் அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சி. இதை வந்து ஒரு மிக்சியில் ஆட் பண்ணுறோம். இது சூடாகினதும் இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் சட்னி, க்ரீன் சில்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு திருகின தேங்காவும் மூணு க்ரீன் சில்லி, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறோம். அதுக்கு கால் கப்பு உடச்ச கடலை எடுக்கிறோம். அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், அரைச்சது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தாளிச்சிக்கலாம். இப்போது காஞ்ச மிளகாய் சட்னி, அரை கப்பு தேங்காய், திருகின தேங்காய் பாருங்கள், அதுக்கு மூணு காஞ்ச மிளகாய், ரெண்டு பூண்டு எடுத்துக்கிறோம். அதோட அதுக்கு அரை கப்பு உடச்ச கடலை எடுக்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறோம். இதில் இதுவும் தண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது இதுவும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்செடுத்தாச்சு, மூணு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பேனில், ஒரு கடாயில் நான் மூணு ஸ்பூன் ஆயில் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் அதுக்கு கொஞ்சம் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இப்போது இதை வந்து இந்த மூணு விதமான சட்னிலையும் ஆட் பண்ணுறோம். ஆயில் மட்டும் நம்ம கார சட்னியில் நிறைய போட்டுக்கலாம். ஏன்னா ஆயில் வந்து இந்த சட்னிங்களுக்கு தேவை கிடையாது. கார சட்னிக்கு மட்டும் நிறைய ஆட் பண்ணிக்கணும். கடுகு மட்டும், கருவேப்பிலை மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிடுறோம். இப்போது இந்த கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மூணு விதமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே தோசை இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.